வணக்கம். ஸ்பாட் டூ டிராவல் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுச்சுவேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, பவுனு பவுனு தான் திரைப்படம் எடுத்த ஒரு இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக ஓகே பாக்யராஜ் சார் நடிச்சிருப்பாருங்க. இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக ரோகிணி மேடம் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் 1991 வெள்ளித்திரையில் வெளியாகி ஒரு சூப்பர் டூப்பர் திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் நம்ம பாக்யராஜ் சாருடைய ஒரு நகைச்சுவை காட்சி எடுத்து எடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படி என்ன இது கஷ்டப்படுற அளவுக்கு திருப்பதி மலையா சபரிமலையா இது பாரு கண்ணு கெட்ட தூரத்தில் இருக்கு, ரெண்டு எட்டு எடுத்து வச்சா போயிடலாம். இதுக்கு போய் பவளமலை முருகன் கோயிலுங்க. இந்த பவளமலை முருகன் கோயிலில் என்னென்ன காட்சிகள் என்பதை இன்னைக்கு அந்த கோயில் இருக்கக்கூடிய நிலைமையோடையும் அன்றைக்கு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சியோடையும் ஒப்பிட்டு நம்ம அந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாக்யராஜ் சார், ஏன் என்ன காவடி தூக்குலன்ற காட்சியை எல்லாரும் கேட்கும் போது இந்த படிக்கட்டில் நின்று கேட்கற மாதிரி தாங்க எடுத்துருப்பாங்க. என்ன கவுண்டர், எல்லா சாமிகளும் காவடியோட ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்குது, உங்க காவடி சாமி என்ன பண்ணிட்டு இருக்குது? பாக்யராஜ் சார், காவடி தூக்க முடியாதுன்னு சொல்ற காட்சியை இந்த கோயில் படிக்கட்டுக்கு முன்னிருக்க கூடிய மயில் மண்டபத்தோட தாங்க எடுத்துருப்பாங்க. மாமா, இது பாரு, நீ எனக்கு எந்த சமாதானம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், நான் இந்த காவடி எடுக்க மாட்டேன். என்ன மாமா, அது குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு. அதே இடத்துல பாக்யராஜ் சார் தனக்கே உரிய மாநில ஒரு வசனம் பேசுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. யானையோட பலம் தரையில, முதலையோட பலம் தண்ணியில, என்னோட பலம் பல விஷயங்கள் இருக்குது, இந்த காவடி தூக்குறதை எல்லாம் அதை காட்ட சொல்ல. ஒரு வழியா பேச்சு சமாதானப்படுத்தி நம்ம பாக்யராஜ் சார காவடி தூக்கி வச்சிருவாங்க. காவடி தூக்கிட்டு எல்லாரும் அருள் வந்து இந்த படிக்கட்டு மலைன்னு ஆடுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அந்த காட்சியில் இந்த படிக்கட்டில் சைடில் இருக்கக்கூடிய கைப்பிடி இருக்காதுங்க, அது இப்போ தான் கட்டிருக்காங்க. 33 வருடங்களுக்கு முன்பு இதில் கைப்பிடி இல்லாமல் வெறி படிக்கட்டாக இருந்திருக்கு, இப்போ தாங்க அந்த கைப்பிடி சுவரை கட்டிருக்காங்க. பாக்யராஜ் சாருக்கு அருள் வரல, அதெல்லாம் நாங்களாம் கிளம்பி போகிறோம் சொல்லி எல்லா சாமியும் கிளம்பி போகிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம ரோகிணி மேடம் வந்து பாக்யராஜ் கெஞ்சுவாங்க, மாமா அருள் வந்து ஆடு, மாமா அருகரா சொல்லு, மாமா அருள் வரும் சொல்லுவாங்க. ஆனா பாக்யராஜ் சாருக்கு அருளே வராதுங்க. பொறுத்து பார்த்த ரோகிணி மேடம் தன் தள்ள இருக்கக்கூடிய சைடு குச்சி எடுத்து பாக்யராஜ் சார் ஒரு ஏக தூண்டு ஆண் கத்துவாருங்க. வழி தாங்க முடியாது பாக்யராஜ் சார் ஆண் கத்தும் போது அருள் வந்து அருள் வந்து ரோகிணி மேடம் கத்துற மாதிரி ஒரு காட்சியும் இதே கோயில் வாசல் தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பாக்யராஜ் சார் தாங்க இயக்கியிருப்பாரு. அப்போ அந்த அருள் வந்துட்டுன்னு சொல்லும்போது தான் கதையை திரைக்க வசம் டைரக்ஷன் பாக்கே பாக்யராஜ் டைட்டிலே போடுற மாதிரி ஒரு காட்சியும் இதே இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. இந்த படம் வெளியானப்போ இந்த காமெடி மிகவும் பிரபலமாக தமிழ்நாடு முழுக்க பேசப்பட சொல்லப்படுகிறதுங்க. அது பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியல, ஏன்னா நான் சின்ன பையனாக இருந்திருக்கேன், அந்த படம் வரும்போது எனக்கு கருத்து தெரியாது, அதனால் எனக்கு அதை பற்றி அனுபவம் இல்லை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு அந்த அனுபவம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்காக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவாங்க காவடி தூக்கிட்டு, அப்போ ஒரு அம்மா வந்து மிலிட்ரிக்காரனை கல்யாணம் பண்ணிக்காதான்னு சொல்லி ஒரு ஒரு குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற மத்தியில் அந்த கொங்கு நாட்டுக்கே உரிய இந்த விளக்கத்தூண் இந்த இடத்துல தான் அந்த காட்சி எடுத்துருப்பாங்க. மிலிட்ரியில அவ்வளவு சம்பளம் வருது, இவ்வளவு சம்பளம் வருதுன்னு ஆசைப்பட்டு பொண்ணை கட்டி கொடுத்தீங்க, இப்போ இங்க இருந்து அங்க போய் அங்க ஒரு பொண்ணு இருந்தா தேவையில்ல. உடனே ரோகிணி மேடம் நம்ம பாக்யராஜ் சார் கூட்டம் போயிட்டு பச்சை குத்துவாங்க. அந்த பச்சை குத்துற காட்சி பண்ணி பாக்குறீங்க பத்தியில அந்த படிக்கட்டு தாங்க எடுத்திருப்பாங்க. பச்சை குத்தணும் நெஞ்சிலையா? என்ன எங்கெங்க பச்சை குத்துறதுன்னு இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் நெஞ்சில பவுனுன்னு என் பேர் குத்தி ஆகணும். ரோகிணி மேடம் நம்ம பாக்யராஜ் சார் சத்தியம் பண்ண சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒரே பொண்ணாடி பவுன் தான் சொல்லிட்டு அந்த காட்சி இந்த பவளமலை முருகன் கோயில் வாசல் தான் எடுத்திருப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரே பொண்டாட்டி தான், அந்த பொண்டாட்டி பவுனு தான் சாமி கிட்ட சொல்லி சூட அடிச்சு சத்தியம் பண்ணு. பாக்யராஜ் சாரும் முருகா எனக்கு வாழ்க்கையில் ஒரே பொண்டாட்டி அது பவுன் சத்தியம் பண்ணுவார், அந்த காட்சி வாசல் எடுத்திருப்பாங்க. அப்ப பின்பக்கமா பாத்தீங்கன்னா இந்த பாருங்க விளக்கு தூண், இந்த தூணும் கவர் ஆயிருக்கும் பாருங்க. அதுல முருகா
எனக்கு வாழ்க்கையில் ஒரே பொண்டாட்டி தான், அந்த பொண்டாட்டி பவுனு தான். இதே திரைப்படத்தில் வேறு சில காட்சிகளும் இந்த கோயில் எடுத்திருக்காங்க. நம்ம ரோகிணி மேடம் வந்து கையில் மாவிளக்கு ஏந்திக்கிட்டு முட்டி போட்டுட்டு படிக்கட்டில் ஏற மாதிரி ஒரு காட்சி வரும். அப்போ பொதுமக்கள்லாம் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி ஒரு காட்சி இந்த படிக்கட்டு தாங்க எடுத்திருப்பாங்க. ரோகிணி மேடம் கையில் மாவிளக்கு ஏந்திட்டு முட்டி போட்டு போகிற காட்சியில் அந்த படிக்கட்டை நீட்டாக கிளியராக காமிச்சிருப்பாங்க. மேலே கூடிய அந்த அந்த கோபுரத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரே ஷாட்டில் எங்கேருந்து கீழே இருந்து மேலே காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படி காமிக்க முடியல, ஏன்னா 33 வருடங்கள் கடந்ததால இடையில் சில நேழல் மண்டபங்களும் கட்டியிருக்காங்க, சைடு கைப்பிடி கட்டியிருக்காங்க, இந்த மரம் செடி கொடிகள்லாம் கொஞ்சம் வளர்ந்து இந்த கோபுரத்தை அடித்த மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம கீழே இருந்து கவர் பண்ண முடியல, அதனால் நம்ம பார்ட் பார்ட்டாக கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்குங்க. ரோகிணி மேடம் கையில் விளக்கேந்திக்கிட்டு அந்த கோபுரத்துக்கு உள்ள நுழைய மாதிரி காட்சி வருங்க. அப்போ தான் ரோகிணி மேடமோட பேரே போடுவாங்க. அந்த காட்சியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, கீழே மயில் மண்டபம், அதுவும் பின்பக்கம் கவராக இருக்கும் பாருங்களேன். ரோகிணி மேடம் மேலே வந்தோடனே ஒரு கடையில் பூ வாங்குவாங்க. அந்த காட்சி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதே இடத்துல தான் எடுத்துருப்பாங்க. மாமா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க சொல்லிட்டு அர்ச்சனை தட்ட ஐயர்கிட்ட கொடுக்க மாதிரி ஒரு காட்சி இந்த முருகர் கோயில எடுத்திருப்பாங்க. சரி வா பவுன, வழக்கம் போல மாம்பரில் அர்ச்சனையா? ஆமாங்க. பவுன் எல்லாரும் ஒரு பைத்தியம்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அந்த காட்சி ஒரு பூக்கடையில் பேசாமல் எடுத்திருப்பாங்க. அந்த பூக்கடை அந்த இடத்துல வந்து சாட்சியாக பார்த்தீங்கன்னா, இந்த காமௌண்ட் சோழம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கூம்பு மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்பை வச்சுருந்தா பார்த்தீங்களா, அந்த காட்சி தான் கவர் ஆயிருக்கு பாருங்களேன். கோவம் வந்த ரோகிணி மேடம் அந்த கொட்டாவுடைய ஒரு காலை தள்ளி விடுற ஒரு காட்சி வருங்க. அந்த காட்சியில அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கும்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. பவுன, நீ கொடுத்த தேங்காயில் பூ வந்திருக்கு, உன் மாமா திருவிழாக்குள்ள வந்துடுவான்னு சொல்லி ஐயர் சொல்றக்கூடிய ஒரு காட்சியே பாப்பாரு அந்த கோயில் சைடு. இந்த இடத்துல தான் வந்து ஐயர் சொல்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. நீ கொடுத்த தேங்காயில பூ வந்திருக்குமா, நிச்சயமா இந்த வருஷம் திருவிழாவுக்குள்ள உன் மாமா வந்துருவான். மேலும் பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காம நம்ம ஸ்பாட் டு டிராவல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.